நம்ம மேல வந்தாச்சு. இடம் பேர் பாத்தீங்கன்னா சங்கநாதம். போறதுக்குள்ள போற மாதிரியே இருக்கு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மேல ஏறி நிக்கிறோம். மூச்சு கொஞ்சம் அதிகமா வாங்குது. ஆமா அப்பா உங்களுக்கு முடியல. சோதனையை தாண்டி ஃபைனலா நாங்க டாப் ஆஃப் தி ஹில் வந்துட்டோம். ஸோ ஹாய் படிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் அப்பான். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எங்கூட வந்து தப்பே தானே இருந்தார், சுனில் இருந்தார். ஆக்சுவலாக பிரியாணி சாப்பிட்டு இப்போ எங்கே கிளம்புறோன்னா, நாங்கள் வந்து சங்கநாதன் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். இதுக்கு நான் எங்கள் போனதே இல்லை, அண்ணா தான் சொன்னார். அண்ணா வந்து வெள்ளூர்காரர் தான். அவர் வந்து 10 இயர்ஸ் மாதிரி போனதில்ல அண்ணா, 10 இயர்ஸ் மாதிரி போனார். அவர் தான் சொன்னார் இது மாதிரி இடம் இருக்குது போகலாமா கேட்டார். நானும் ஓகே போகலாம், ஒரு கண்ணன் கிடையாது நம்மளுக்குன்னு கிளம்பிட்டோம். இப்போ நான் எங்கேருந்து கிளம்புறோம்னா, வெள்ளூர் ராஜதாட்டர்கிட்ட இருக்கிற ஒரு தர்கா இருக்குது, அங்கேருந்து கிளம்புறோம். வரவையில் உங்களுக்கு ரூட் காட்டுறேன் எப்படி போகணுன்னு. நானும் இதுக்கும் போனதில்லை, அண்ணா தான் ரூட் காட்ட போகிறாரு. ஸோ காய்ஸ் வாங்க போகலாம். இப்போ காய்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரங்காபுரம் வந்தாச்சு. ரங்காபுரம் எந்த ஒரு வழி போகுது, ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குது, ஹெச்பி பெட்ரோல் பேங்க், அது பக்கத்தில் ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக தான் போகணும். ரோட் ரொம்ப மோசமாக இருக்கு கைஸ். இல்லை எங்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் வருது. அப்போனா எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிங்க அந்த கரெக்டான ரூட்டில் தான் நீங்கள் வர்றீங்கன்னு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரொம்ப தண்ணி இருந்துச்சா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அண்ணா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ரொம்ப நாஸ்தியாகிட்டு இருக்கு இடமே. மேலே பறவைகள்லாம் வந்து உட்காரும், அது வரைக்கும் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. சரி சரி. பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஏப்ரல் மாதத்தில் அந்த மாதிரி வெயிலில் வந்து வருவோம். அந்த மாதத்தில் வந்து வேலூரை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஹாட்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ தண்ணி வேறு கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் இங்கே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. சரி. ஸோ உள்ளே வரும்போது ஒரு டிசப்பாயின்ட். ஆனால் மேலே போக போக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போகலாம். ஸோ காய் இது பார்த்தீங்கன்னா பென்ஸ் வந்துட ஆரம்பிச்சிச்சு. பென்ஸில் தான் போயிட்டு இப்போ நம்ம பாருங்கள், பென்ஸ் வந்துருச்சு. அழகாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் காட்டணும் பாருங்கள் அந்த மலை தோண்டி வச்சுது. அந்த மலை தலை அது அதே தான் அதே தலை. இது மூணாவது பெண்டு. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம மேலே வந்தாச்சு. இடம் பேர் பார்த்தீங்கன்னா சங்கநாதம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே கேமரா எடுத்துருப்பேன் பாருங்கள். வாவ், இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, சின்ன மலை தான், ஒரு 4 டர்னிங் தான் இருக்குது. பட் வந்து இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சுனில் ஜி, நீங்கள் இப்போ நீங்களே இப்போ ஃபஸ்ட் டைம் தான் வரீங்களா? ஃபஸ்ட் டைம் தான் இப்போ தான் வரேன். சில்லாக இருக்குது அப்படியே பார்க்கும் போது. நம்ம ஊரில் இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடன் பிளேஸ் ஆஃப் வெள்ளூர்னு சொல்லலாம். வெள்ளூரில் வெள்ளூர் கிட்டே இவ்வளோ தூரம், ஒரு 3 to 4 கிலோமீட்டர் உள்ளே வந்தாலே இந்த மாதிரி பிளேஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது, நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரியான வீடியோஸ் மூலமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லாருமே வரணும். வந்தீங்கன்னா இது மட்டும் பார்த்துக்குங்க, இந்த பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே போடாமல் போங்க. ராஜ்குமார், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நாள் எப்படி சொல்கிறது, 10 வருஷத்துக்கு அபிச்சு வந்திருக்கோம். ஆனால் அந்த அப்போ பார்த்தது இப்போ பார்த்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. மெயின்டைன் பண்ணாதனால இந்த இடம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப் தான் நல்லாயிருக்கும். ஆனால் கிளைமேட்டிக் வைஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, நல்லா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு பிளேஸ் சொல்லலாம். ட்ரெக்கிங் போகலாம், இன்னும் மேலே ஏறி பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம். ஏதோ புதருக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கு. சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்து பையனுக்கு மேலே ஏறிங்கன்னு இருக்கிறோம். பட் லைட்டாக வழி இருக்கிற மாதிரி இருக்குது. பட் புல்லுலாம் வந்து ரொம்ப இடஞ்சலாக இருக்குது. வர வர அந்த வியூ வந்து
சூப்பரா இருக்கு. சூப்பரா தெரிது பாருங்க. அப்படியே காட்டுங்க. செம்ம சூப்பரா இருக்கு வியூ. இன்னும் மேல போலாம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி நிற்கிறோம். வழி இல்லை, இருந்தாலும் நாங்களே வந்து வழி உருவாக்கி நிற்கிறோம். மூச்சு கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு இங்கே வழி இருக்கு. ஃபஸ்ட் டைம் இல்லை. இந்த மாதிரி அவ்வளோவா யாருமே போகாத ஒரு இடத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்குலாம். இது அண்ணனுக்கு இருக்க இருக்கோ இல்லை நம்மளுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா வழியே ரொம்ப கடல் கூட ரொம்ப கரடு கூடாக இருக்குது. இப்படி இருந்தாலும் மேலே ஏறி ஆனோன்னு ஏறி நிற்கிறோம். சோகாய் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்போ எனக்கு முடியல இல்லை சுனியில் வந்து மூச்சு வாங்குது. அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த இடத்துல வந்து அப்படியே உக்காந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் மேலே போயிடலாம். பட் முடியலையாப்பா, வயசாகிடுச்சு. எல்லாருக்கும் வயசாகிடுச்சு. வயசாகிடுச்சு தான் ஃபஸ்ட் டைம். எந்த ப்ரிப்பேர் அதுவும் இல்லாமல் ஃபுல் கட்டு பிரியாணி கட்டிட்டு வந்துடும். நம்ம அது பேர்ன் பண்ணும்ல. ஆமாம், பிரியாணி ஃபுல்லாக வந்து ஃபேட்டு கொலஸ்ட்ரால் பேர்ன் பண்ணும்ல, அதுக்கு தான் இந்த இடத்துக்கு ஒன்று கூப்பிட்டு வந்தேன். ஆ, சூப்பராக இருக்குது கைஸ் பிளேஸு. மேலே ஏற ஒன்றும் வியூ சூப்பராக இருக்குது. காட்டுறேன் இருங்க. போகலாம் மேலே. இதான் முயற்சி, விஸ்வரூப வெற்றி. கமான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மட்டும் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போயின்னு இருக்கிறோம். வழியே இல்லை, வழியை தேர்ந்துக்கிறோம். ராஜ்குமார் கால் வந்து ஏற்கனவே டேமேஜ் ஆயிருந்துச்சு. இப்போ ஒரு மலை கூட்டு வந்து இன்னொரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றாரு. ஆனால் நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்களை தாண்டி பல சோதனையை தாண்டி பையனில் நாங்கள் டாப் ஆஃப் த ஹில் வந்துட்டோம். சோதனை ஆனால் இங்கே வந்ததுக்கு ஒரு செம்மையான சாட்டிஸ்ஃபைன் லெவல் இருக்கு. மேலே வந்தோன்னே என்னன்னு உங்களுக்கு இப்போ வியூவில் காட்டுறேன் பாருங்க. நம்ம ஆப்போசிட் சைடில் ஆல்ரெடி காட்டினது தான். அதுக்கு இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்க்குறதுக்காக வந்தோம். இந்த சங்கநாதம் ஊர். இங்கே பாருங்க கிராமம் தெரியுதா? சுத்தி மலை, ஒரு சின்ன கிராமம். எவ்வளோ அழகாக இருக்கு. செம்ம சாட்டிஸ்ஃபைடுங்க எனக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரக்கிங்கே ஃபஸ்ட் டைம் தான். இதுக்கு முன்னாடி வந்து அந்த கப்பல் சதை போனால் அது சின்ன மலை, அது ரொம்ப சின்ன மலை தான். பட் அதுக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் மலைலாம் ஏறி பழகம் இல்லை. பட் இது ஏறுந்து ரொம்ப வந்து ஒரு சாதனை படைச்ச மாதிரி இருக்குது. ஆனால் வழி தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. எங்கெங்கே சுற்றி வழியே இல்லாமல் அப்படியே மேலே வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கு காய்ச்சி திட்டாதீங்க. மலை மலை ஏறிய கூட நீ சாப்பிட்றது நிப்பாட்டே மாட்டேங்க. ஏன்னா நாங்கள் ஃபுட்டீஸ் எங்கே போனாலும் வந்து ஃபுட் அப்படின்றது இருக்கணும். ஸோ அது விலாகாகவே இருந்தாலும் ஃபுட்டுன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அஃபான் ஃபுட்டி அப்படின்ற சேனலில் வந்து நிறைய சூப்பர் சூப்பரான ரிவ்யூஸு புதுசாக நிறைய ட்ரை பண்ணுறாரு. அது போயிட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான க்ரோத் எல்லாம் பண்ணணும், என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியுது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி டிபிசெட் ஃபுட்ஸ் அண்ட் பிளாக்ஸ்லேயும் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாமே சொல்லுங்கள். ஸோ வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் புவராக இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக்ஸில் தான் வந்து நாங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து பண்ண முடியும். ஸோ காய்ஸ் பையனாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே வந்து ரொம்ப கொஞ்ச நாள் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம், கீழே இறங்க போகிறோம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கிளம்புறதுக்கு மனசே இல்லை. நைட் தங்கிலாம் தான் தோடுது. ஆனால் அதுக்கான ஏற்பாடோடு நாங்கள் இங்கே வரல அப்படின்றதுனால ஒரே காரணத்தினால இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ கீழே சில ஃபுட்டேஜ் வந்து எடுப்போம்.
எடுத்துட்டு அப்படியே நாங்க கிளம்புவோம். அன்எக்ஸ்பெக்டடா வந்தது, ரொம்ப வந்து செம்மையா இருந்துச்சு. வேற லெவல் பிளேஸ், வேற லெவல். சுனில் ஜி வேற மாதிரி, வேற மாதிரி. ஓகே, இப்போ கீழே இறங்க ஆரம்பிக்க போறோம். கீழே இறங்கலாம் வாங்க. அசல் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக மேலே வந்தோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே மாலை மரக்கில் அங்கே தான் இருக்குது. ஸோ சுற்றின்னு சுற்றின்னு சுற்றினு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே இந்த பக்கம் மேலே வந்தோம். பட் இப்போ இறங்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் இறங்க போகிறோம். பார்க்கலாம் இந்த வழி எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து ஏறது கூட கொஞ்சம் ஈஸி தான், பட் இறங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா வழுக்கி விடும். ஸோ எப்படி இறங்க போகிறோம்னு தெரியல. வாங்க. ஸோ இங்கேருந்து வழி தெரியுது பாருங்க. ஓகே, இங்கேருந்து வழி தெரியுது. பார்த்து 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 காலப்பிடிச்சா ஏற்கனவே வந்து ஒரு சின்ன அடிபட்டு இருந்துச்சு. அதுவும் தாண்டி நான் கூப்பிட்டு வந்தாரு, அதுக்கு பரிசா இது கொடுத்துட்டேன். சாரி சாரி ராஜ்குமார். கீழே இறங்கும் போது இதுதான் ஒரு பிரச்சனை. பார்த்து நிதானமா சூதானமா இறங்கலாம் அப்படின்னா சுனில் வந்து விழுந்துட்டாரு. ஆனா இதெல்லாம் வந்து சகஜம், இந்த மாதிரி சின்ன சின்னதா அடிபடுறது விழுறது எல்லாம் சகஜம். நெக்ஸ்ட் டைம் வந்தா இந்த பக்கமே ஏறலாம்னு நினைக்கிறேன். சோ ஃபுல்லாவே வழி இருக்கு, வழித்தடம் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லாம ஏறலாம், பிரச்சனை இல்லாம இறங்கலாம். மறுபடியும் இதாச்சு சுனில், சரியா எடுக்கல நீ, விழுந்தது மறுபடியும் வந்து விழுந்து காட்டுறியா. சோ இங்க வழுக்கிட்டாரு. சோ மோஸ்ட்லி நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன். சோ ரோடு தெரியுது. அஃபான் வந்து ரோடுக்கு போயிட்டாரு, அவருடைய சாகச பயணத்தை வந்து முடிச்சிட்டாரு. பாருங்க அங்க அஃபான் தெரியுறாரா. சுனிலும் இறங்கிட்டாரு. சோ ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறோம், வண்டி கிட்ட போயிட்டு இறங்கும் போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சுப்பா, தப்புனு முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கீழே வந்துட்டோம், கிளம்ப போகிறோம். ரொம்ப சூப்பரான பிளேஸ், தப்ளேஸ் பேக் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைனா இந்த மாதிரி பிளேஸ் தெரிஞ்சிருக்காது எனக்கு. அதாவது வெளியூரில் எத்தனை வருஷமாக இருக்கிறேன், 23 வருஷமாக வெளியூரில் இருக்க இது இருக்குன்னு தெரியல. அவர் சின்ன வயசில் போயிருந்தனால அவர் வந்து கூட்டு வந்தார். பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி இவ்வளோ பெரிய மலை ட்ரெக்கிங் பண்ணோம். இறங்கும் போது ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அமிட் கீழே போனீங்கன்னா இன்னும் ஒரு ஊர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குது, அங்கெல்லாம் போகலாம் தான் பிளான். டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் இன்னொரு டைம் இந்த மாதிரி வந்து கேம்பிங்கே போடுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆல் இன்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.